முருகாச்சரணம் பாட்டு நம்பர் 357 357 காதி மோதி வாதாடு அப்படின்னு ஆரம்பிக்கிற பாட்டு. இது சங்கராபரணம் ராகத்தில் அங்கதாளம் 10 அக்ஷரத்தில் குருஜி நமக்கு சொல்லி கொடுத்துருக்கார். காதி மோதி வாதாடு நூல் கற்றிடுவோரும் காசு தேடி ஈயாமல் வாழப்பெறுவோரும் மாது பாகர் வாழ்வேயன நெக்குருகாரும் மாறிலாத மா காலநூர் புக்கு அலைவாரே. நாதரூப மாநாதராக ராகத்து உறைவோனே, நாகலோகம் ஈரேழு பாருக்கும் உரியோனே, தீதிலாத வேல் வீர சேவர் பெருமாளே, தேவதேவ தேவாதி பெருமாளே. இப்போ பாட்டுக்கு அர்த்தம் பார்ப்போம். காதி மோதி வாதாடு நூல் கற்றிடுவாரும். காதினா கத்தி, மோதினா ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுறது, வாதாடுதல் தர்க்கம் பண்ணுறது. நூல் கற்றிடுவாரும், அதாவது நிறையா நூல்களை படித்து நிறையா சாஸ்திரங்களை படித்து, ஆனால் கோபம் கொஞ்சமும் அடங்காமல் ஞானத்தை தேடாமல் அந்த சாஸ்திரங்களை பற்றி வெட்டி பேசி அந்த தர்க்கம் பண்ணுறது, நான் சொல்கிறது தான் சரி நீ சொல்கிற அர்த்தம் சரியில்லை அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுருக்கிறது. காசு தேடி பணம் சம்பாதிச்சு ஈயாமல் வாழ பெறுவாரும். ஒருத்தருக்கும் தானம் பண்ணாமல் வாழறா இல்லையா, காசை நிறையா சம்பாதிச்சுட்டும் ஒருத்தருக்கும் கொடுக்காம இருக்கிறவா. அடுத்தது ஈயாமல் வாழப்பெறுவாரும் அப்படிங்கிறத வந்து நிறையா பாட்டில் சொல்லுவார். எள்ளத்தனையும் பகிராமை அப்படிம்பார். ஒரு எள்ளில் பாதி கூட மற்றவாளுக்கு கொடுக்காமல் இருந்த பாவியாக இருந்திருக்கேன் அப்படிம்பார். நீ சாப்பிடணும் இறைவனை அடையணும்னாக்க ஃபஸ்ட்டு நொய்யிற் பிளவேனும் பகிர்ந்துண்மின் அப்படிம்பார். நொய்யில் பாதியான பண்ணி மற்றவாளுக்கு கொடுத்துட்டு சாப்பிடு, உனக்கு அவ்வளோதான் கிடைக்கிறதுன்னா அப்படின்னு சொல்லுவார். இந்த இடத்துல தான் சொல்கிறார், ரொம்ப மோசமான வாழ்க்கை அப்படின்னு சொன்னால் ஈயாமல் வாழப்பெறுவோரும், நிறையா காசை தேடி சம்பாதிச்சுட்டு மற்றவாளுக்கு கொடுக்காமல் இருக்கிறது. அடுத்தது மாது பாகர் வாழ்வேயனா நெக்குருகாரும். மாது பாகர்னா சிவன், சிவனுடைய வாழ்வு, சிவனை மாது பாகர்னா மாதுனா உமையம்மை, உமையம்மை ஒரு பாகமாக இருக்கும் சிவபெருமான். சிவபெருமான் தான் எனக்கு கதி அப்படின்னு இல்லாமல் அந்த மனசு உருகாமல் இருக்கிறவனும், அதாவது சாதாரணமாக ஒரு உதவி செஞ்சாலே அவளை நினைக்கணும்னு சொல்கிறோம். பகவான் நமக்கு இவ்வளவு கருணை பண்ணி ஒரு மனுஷ ஜென்மத்தை கொடுத்து நீ இந்த பூமியில் இருன்னு நமக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கார். அப்போ நம்ம வந்து இந்த ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் எல்லா அந்தக்கரணங்கள் எல்லாம் சேர்ந்து இந்த இறைவன்கிட்ட நன்றி செலுத்த வேண்டாமா, அந்த சகல லோக நாயகனுக்கு நம்ம அவனை நினைக்காமல் இருக்கோமே. நெக்கு உருகாரும், அவருக்காக வந்து உருகி மனசு உருகி உருகியும் ஆடி பாடியும்னு ஒரு திருப்புகழை சொல்லுவார். இறைவனை நினைக்கிற போது மனசு உருகி நினைக்கணும், அப்படி இருக்காமல் இருக்கிறனும் அந்த மாதிரி இருக்கிறவர்கள்லாம் மாறு இல்லாத மா காலன் ஊர் புக்கு அலைவாரே. மாறு இல்லாத அப்படின்னா கொஞ்சம் கூட நீதியிலிருந்து தவறாமல் இருக்கின்ற காலன் யமன், அவனுடைய ஊர்ப்புக்கு அலைவாரே, யமலோகத்திற்கு சென்று கஷ்டப்படுவார்கள் அப்படிங்கிறார். அதாவது என்ன, இந்த மாதிரிலாம் இருந்தால் திரும்ப திரும்ப பிறந்து இறந்து அப்படி தான் இருந்தாகணும், இந்த பிறவி கடல்லேருந்து மீள முடியாது. அதுக்கு முக்கியமாக சொல்கிறார்,
ஒருத்தருக்கும் தர்மம் பண்ணாமல் இருந்தேனாக்கா அது ரொம்ப சிரமமானது. அது வந்து உனக்கு பிறவி அந்த பிறவிங்கிறத்தால் அருகணும் அப்படின்னு சொன்னால் மற்றவர்களுக்கு தான தர்மம் பண்ணணுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்கிறார் இந்த இடத்துல. நாதரூப மாநாதர் ஆகத்து உறைவோனே, நாதரூபம் நாத வடிவமாக இருப்பவனே, மந்திர வடிவமாக இருப்பவனே, மாநாதர் ஆகத்து உறைவோனே. ஆகம்னா வேதங்கள், வேதங்களில் உரை மாநாதர் ஆகத்து வேத உறைவோனே, எல்லா வேதத்திலும் இருப்பவனே. இந்த சிவனை பற்றி சொல்கிற போது சொல்லுவார், அலகில் அலகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான், உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன், இந்த உலகெல்லாம் நீக்கமர நிறைஞ்சு இருக்கிறவன் இறைவன் சிவன். அந்த சிவனை சொல்கிறார், மாநாதர் ஆகத்து உறைவோனே, நாகலோகம் ஈரேழு பாருக்கும் உரியோனே. நாகலோகம் ஈரேழு பார்னா 14 லோகங்களுக்கும் தலைவனாக இருப்பவனே, தீது இல்லாத வேல் வீர, எந்த ஒரு சிரமத்தையும் நீக்குகின்ற தீமையெல்லாம் போக்குகின்ற வேலை உடைய வீரனே, சேவற்கொடியோனே, சேவற்கொடியை உடையவன் முருகனே, தேவ தேவ தேவாதி தேவ பெருமாளே, எல்லா தேவர்களுக்கும் தனிப்பெரும் தலைவனாக இருக்கின்ற முருகா. சின்ன பாட்டு தான், ஆனால் இதில் ரொம்ப முக்கியமாக என்ன சொல்கிறாருன்னா, இந்த நிறையா புஸ்தகங்களை படிக்கிறதுனாலேயோ வேதம் இதெல்லாம் படிக்கிறதுனாலேயோ நமக்கு இது வந்துடுறதில்லை, காதி மோதி வாதாடு நூல் கற்றிட வரும். நிறையா புஸ்தகம் படித்ததுனால வந்து இறைவனை அடைய முடியாது. அதுலேயும் அந்த நூல்களை பற்றி திரும்ப திரும்ப ஆர்கியூ பண்ணி அதை தர்க்க விவாதங்கள் பண்ணிட்டு இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அதே மாதிரி ஒருத்தருக்கும் தானம் கொடுக்காம நிறையா பணத்தை சேர்த்து வச்சு பிரயோஜனம் இல்லை. இந்த மாதிரி இருக்கிற குணங்கள் எல்லாம் இருந்ததுன்னா என்னால் இந்த பிறவி கடல்லிருந்து மீளவே முடியாது. கால நூறுப்புக்கு வர வேண்டியதுதான். நரகத்துக்கு யமதர்மராஜன் அழைக்கிற போது போயிட்டு திருப்பி பூமியில் வந்து திருப்பி அவன் அழைக்கிற போது போயிட்டு திரும்ப திரும்ப அவனுடைய ஊருக்கு போகும்படியான கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டியது தான். அதுக்காக தான் தேவ தேவ தேவாதி பெருமாளே, எல்லா தேவர்களுக்கும் தனிப்பெரும் தலைவனாக இருப்பவனே, நீ சேவற்காரன், சேவற்கொடி மயில் நாதம் ரெண்டையும் ஏன்னா சேவல்னா நாதம், இதில் எல்லாமே சொல்கிறார், சேவ நாதரூபமாக திகழ்பவனே, சேவற்கொடியோனே, இந்த மயிலும் வேலும் அந்த நாத வடிவமாக இருக்கின்ற முருகா, நீ என்னை காப்பாற்றுவாயாக அப்படின்னு கேட்குற இந்த பாட்டில் முருகாச்சரணம்.